சரி, எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் கிறிஸ்துவின் சேனை சபையில் பொறுத்தனையோடு சாட்சி சொல்வேன் என்றும், அந்த வாரத்தில் ஞாயிறு ஆராதனையில் இளைய தலைமுறை ஐசக் பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும் போது ஐசக் பாஸ்டர் மூலமாய் ஆவியானவர் என்னிடம் பேசினார். இயேசு என்னோடு இருக்கிறார், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வார், பயம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், திராணிக்கு மேலாக சோதிக்க விடமாட்டார் என்று ஆவியானவர் தெளிவாய் பேசினார். பின்பக்கம் பார்க்க, சரி, பின்பக்கம் பார்க்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டாக்டர் கழுத்து கீழே வலது பக்க நெக் எலும்பு லேசாக வளைந்துள்ளது, எலும்பில் எந்த பாதிப்பும் இல்லை, வளர வளர எலும்பு நேராகிவிடும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் கிருபையினால் சரீரத்தில் எந்த பாதிப்பும் இல்லாதபடி அற்புதம் செய்தார். சபையின் முழு நேர ஊழியர்கள் தலைவர்கள் வீட்டில் வந்து மகளுக்காய் ஜெபித்து விட்டு சென்றார்கள். நான் ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த ஒரே மகள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் சித்தப்படி நடத்தட்டும். என் மகள் எனக்கல்ல, உலகத்திற்கும் அல்ல, இயேசுக்கு அர்ப்பணித்து விட்டேன். அதனால் தான் என் மகளுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்து சாட்சியை நிறுத்தியுள்ளார். அற்புதம் செய்த இயேசுராஜாவுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு நன்றி. அல்லேலூயா. வீட்டு மாடியிலிருந்து 10 அடி உயரத்தில் கீழே விழுந்த அளவ அங்க ஏன கத்த நல்லவர், கர்த்தர் கொடுத்த நல்ல ஆச்சரியமான சுகத்திற்காய் அங்கிருந்து தலைகள் விழுந்தியா நீ? அங்க தலைகள் விழுந்தாளோ, அதுக்கு மேல உயரம் இல்லையோ வீடு, அவ்வளவு உயரம் மாடிப்படி. நல்ல கரந்தட்டி அற்புதமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக. என் பேர் பார்வதி, சாத்தாங்குளத்திலிருந்து வருகிறாங்க. பார்வதி யாருமா? சாத்தாங்குளத்தில் வந்தது, ரைட். 3 மாதமாக பயங்கரமான வாந்தி, எனக்கு சாப்பிட முடியவில்லை. மருத்துவமனைக்கு போனேன், சரியாகவே இல்லை. பல கோயில்களுக்கு போனேன், அப்படியும் சரியாகவில்லை. கிறிஸ்துவின் சேனைக்கு வந்த பொழுது அவர்கள் எனக்காக இயேசப்பாவிடம் ஜெபித்தார்கள், பூர்ண சுகம் அடைந்து விட்டது. எனக்காக ஜெபித்த பாஸ்டருக்கு அனைவருக்கும் கோடி நன்றி. இயேசப்பாவுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது குடும்பமாக ஞானஸ்நானம் பெற்று நல்லபடியாய் இருக்கிறோம். எங்களுக்கு இயேசப்பா வச்ச பெயர் ரூத். இயேசப்பாவுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ரூத்தை போலவே ஆசீர்வாதமா இருப்போமா? கர்த்தருடைய ஆசீர்வதி. அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க நல்ல ஜபத்தோடு இருக்கணும். வீட்டு மேலெல்லாம் ஏறி அங்கே போய் விளையாடப்படாது. ரோட்டில் போகும்போது ஜாக்கிரையாக எல்லாம் போகணும். வண்டியை ஓட்டும் பொழுது ஒழுங்காய், அரசாங்கம் என்னென்னலாம் ஒழுங்குகளை கொடுத்துருக்கிறாளோ அதன்படியாக செய்யணும். அதெல்லாம் மீறி செஞ்சுட்டு இங்கே வந்து நான் லெஃப்டிலே போனேன், ரைட்டிலே இல்லை, வண்டி வந்தது, ஏன் லெஃப்டில் போகிற, ரைட்டில் தானே போகணும், அப்படி எல்லாம் சொல்லப்படாது. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் படிக்கவே இல்லை, கர்த்தர் பாஸ் பண்ண வைத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படாது சாட்சி. அல்ல, நான் நன்றாய் படித்தேன், கர்த்தர் என்ன பண்ணாரு, நான் பிரயாசப்பட்டு படித்தேன், ஜெபித்தேன், கர்த்தரனை உயர்த்தினார். அப்படிதான் நீங்க சாட்சியா இருக்கணும். நான் படிக்கவே இல்லை, கர்த்தரை பாஸ், நான் கர்த்தரை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை இப்படி எல்லாம் செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் எல்லாருக்கும் என்ன இருக்கும், நீங்க சாட்சியா இருக்க வேண்டும். இது சாட்சி, இந்த சாட்சி மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எப்படி இருக்கும் நீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பத்தாது. வாழ்க்கை தான் முக்கியம். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து ஏமாற மாட்டார். உங்க வாழ்க்கை என்ன, உட குணாதிசயம், நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, இதைதான் பார்த்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஈசாக்கை குறித்து பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது பாஸ்டன். ஒரே ஒரு ஆளத்தர தவிர, யார் தெரியுமா, என் பேரனை தவிர. அவன் என்ன தெரியுமா சொன்னா, என்ன தாத்தா இது, நீங்களும் எத்தனையோ தாரமா பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா, உங்களை பத்தி என்னைக்கா பிரசங்கம் பண்ணிருக்கீங்களா, ராஜன் நெட்வன் சொல்லிருக்கீங்களா, டேடி பாருங்களேன், ஒரே காமெடி தாத்தா, ஐசக் 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 அவங்களை பத்தியே பிரசங்கம் பண்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இன்னொரு தாத்தா வந்திருக்காங்களா, அவருக்கு ரொம்ப செல்லம் ஜாஸ்தியா போச்சு அவருக்கு. ஐசக் ஐசக் சொல்லி அவங்கள பத்தியே பிரசங்கம் பண்றாங்க தாத்தா. அவே கத்தர் பாருங்களேன், ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை தான் நம்ம. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நல்ல வாழ்க்கை வாழுங்க, கத்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழுங்க. ஆசீர்வாதத்தை நீங்க தேட மாட்டீங்க, ஆசீர்வாதம் கட்டாயமே உங்களை தேடி வரும்படியான பாக்கியத்தை கத்த தருவார். சகோதரி ஷீலா மோசஸ் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை படைக்க போகிறோம். நல்ல கவனமா கவனிங்க. டிசம்பர் மாதம் நமக்கு ஞானஸ்நான திருவிழா, சரிதா? நீங்கள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கட்டாயமே ஒரு ஆத்துமாவையாவது உங்கள் குடும்பம், முதல் உங்கள் குடும்பத்தை சந்திங்க, ஒரு ஆத்துமாவையாவது நீங்கள் ஆதாயப்படுத்தலைன்னா நீங்கள் போய் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நாம் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள் லாயக்கே இல்லை, தயவுசெய்து உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி ஆத்துமா ஆதாய செய்ய எனக்கு கிருபை தாங்க, என்னுடைய மலட்டுத்தன்மையை மாற்றுங்க, ஜெபம் பண்ணுங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் அற்புதம் செய்வார். இப்பவே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் வெறும் கையோடு உம்மை சந்திக்கவே முடியாது, ஆகவே இந்த டிசம்பர் 18ஆம் தேதி எங்கள் திருவிழாவிலே நானும் பெருவிழாவாய் கலந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, ஆகவே எனக்கு ஆத்துமாவை தாரும் ஜெபம் பண்ணுங்க. தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? தருவார் அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதிலும் நீங்கள் நினைப்பதிலும் மிக மிக அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவராயிருந்து. சரியில்லையே கைதட்ட இரவு ஜபத்தை கத்தர் மிக அதிகமாய் ஆசீர்வதித்தார். எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. அதாவது ஆண்டவர் உங்களை கொஞ்சம் உயர்த்தி நீங்க உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு காரை கொடுத்து நல்ல ஒரு வீட்டை கொடுத்து நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்ட உடனே நீங்க இரவு ஜபத்திற்கு வர்றதில்லை, புரியுதா? அதற்கு கீழே இருக்கவங்க தான் வராங்க. எப்படி? அவங்களால அவங்களுக்கு பஸ்ஸே கிடையாது, வேன்ல தான் வர முடியும். பஸ்ஸில் பஸ்ஸுக்கு வர முடியாது, நைட்டு வேன்ல தான் வர முடியும். அவங்களுக்கு சில பேருக்கு தான் பைக் இருக்கு, பைக் கூட இல்லை, அதனால வேன்ல தான் அவர்கள் மாத்திரம் வருகிறார்கள். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் வரதில்லை. கவனமா கவனிங்க, உலகத்தில் நடக்கிற சகல சம்பவங்களும் வேத வசனம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் எங்க பார்த்தாலும் தத்தளிப்புகள், போராட்டங்கள், மனக்கலக்கங்கள், ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்து எல்லா தேசங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். இவைகளை பார்க்கும் பொழுது ஒன்றை மறந்துடாதீங்க, மணவாளன் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆகவே நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாய் காத்திருக்கிறீர்களோ கவனிங்க, உங்கள் நெத்தியிலே கத்தர் முத்திரை போட வேண்டுமானால் நீங்கள் குடும்பத்திலே அமர்ந்து வீட்டிலே உட்கார்ந்து என்னை ஆசீர்வதி, என் பிள்ளையை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும் என்று கேட்கிறவர்களுக்கு அல்ல, அழிந்து போகிற ஜனங்களுக்காய் கதறுகிறவர்களுக்கு கத்தர் நெத்தியிலே முத்திரை போடுவாராம், அவர்களை தேவ தூதன் வெட்ட மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கையை தட்ட மாட்டீங்க, நீங்க வர மாட்டீங்களே, நீங்க நைட்ல இருக்க. ஆகவே நான் உங்களை மிகுந்த அன்போடும் எச்சரிப்போடு நான் சொல்றேன், ஜபம் வைத்தால் அதை தவற விடாதீங்க, கத்த சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே இதெல்லாம் சொல்ற கார்னர். ஆகவே நம்ம வருகிற மாதம் நமக்கு எப்ப இருக்கு ஜபம், உபவாச கூட்டம் எப்போ? 11ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் புதிய ஆண்டுக்காக. எப்படிப்பட்ட ஆண்டோ, என்ன நடக்குமோ, எதை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கண்மலையின் வெடிப்புகளை கர்த்தர் வைத்து பாதுகாப்பார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தவறாதபடி ஜனத்தில் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு ஆசிரியர் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், குமரியில் குதூகல குடும்ப முகாம் ஜனவரி 14ஆம் தேதி நடக்கிறது. ஆகவே நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளலாம், நீங்கள் தனியாக கலந்து கொள்ளலாம். எங்க? குமரியில். எங்க சொல்ல? குமரியில் குடும்ப குதூகல முகாம், அல்லேலூயா, கொண்டாட்டம், வீட்டில் திண்டாட்டம். நீங்கள் அல்லேலூயா, நீங்கள் முகாமுக்கு வந்தால் அந்த திண்டாட்டத்தை தேவன் கொண்டாட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த வாரம் என்னுடைய தம்பியுடைய சபையின் அவங்க பேஸ்மெண்ட்ல ஒரு ஆலயத்தை தந்தார். அது பிரதிஷ்டைக்காக நான் சென்றிருந்தேன். கத்தர் மிகவும் ஆராதனை ஆசீர்வதித்ததாய் நான் கேள்விப்பட்டு கத்தரை நான் மகிமைப்படுத்தினேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுதே அநேகர் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் அடிக்கடி நீ ஊருக்கு போங்க பாஸ்டர், அப்போது நல்ல செய்தி நாங்கள் கேட்க எங்களை வசதியாக இருக்கும் என்று சொல்ல அநேகர் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஹல்லேலூயா, உங்கள் ஜெபத்தை கத்தர் கேட்பாராக.
பரகசியம் நிறைவேறவே நீ சரேசுவை வந்திடுவா தேவ ரகசியம் நிறைவேறவே நீ சரேசுவை வந்திடுவா தேவ எக்காலம் தோணித்திடவே தேவ புத்திர வெளிப்படுவா தேவ எக்காலம் தோணித்திடவே தேவ புத்திர வெளிப்படுவா ஆர்ப்பரித்தாக மகிழ்வோ இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப 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 நல்லவர் நம்ம இயேசு.
நல்ல இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு நம்ம இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு ரொம்ப 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 நல்லவர் நம்ம இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல 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 இயேசு மறந்தட்டி தெய்வத்தை இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசு என்ற ஒரே ஒரு வார்த்தையில, இயேசு என்ற ஒரே ஒரு நாமத்தில் உலகத்திலும் பரலோகத்தில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவை இயேசு நாமத்தை உங்கள் நாவினாலே உச்சரிக்க 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 இயேசு என்ற வார்த்தைக்கு பிசாசுகள் நடுநடுங்கும், பிசாசினால் உண்டான கிரியைகளும் நடுநடுங்கி அப்பாலே போகும். சொல்லுங்க, சொல்லுகிறது அவர் தன்னை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்து, அதாவது மரணத்தின் சாயலிலே சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினபடியால் பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமங்களுக்கு மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் கடன் என்ற பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கடன் என்பது ஒரு பெயர், கேன்சரா இருக்கலாம் அது ஒரு பெயர், ஒரு வாழ்க்கையில உண்டான தருத்திரம் அது ஒரு பெயர், போராட்டங்கள் ஒரு பெயர், உனக்கு விரோதம் பண்ற துரோகம் ஒரு பெயர், இவெல்லாம் ஒவ்வொரு நாமங்கள், பாவம் ஒரு பெயர், பிசாசின் கட்டுகள் ஒரு பெயர். ஆனால் வேதவசனம் சொல்கிறது இவை எல்லாவற்றையும் மிதித்து 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 மேலே உயர்ந்த ஒரு நாமம் உண்டானால் அது ஆண்டவராய் இயேசு நாமமே. ஆகவே இயேசு நாமத்தில் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தால் இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நாமம் மேலே உயர்த்தப்பட்டது போல நீங்களும் அவரோடு கூட மேலே, நான் உயர்ந்திருக்கும் பொழுது உங்களை என் பக்கமாய் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார் அவர். அவை உங்களை கட்டாயம் அவர் இழுத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அருமையா அம்மா ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, சாட்சி எழுதி கொடுத்திருந்தாங்க. எப்போ போன வாரமா அது முந்தின வாரமோ நான் எனக்கு ஞாபகம் போன வாரம் முந்தின வாரம் நினைக்கிறேன். நீ விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பிரசங்கித்தார்கள். ஆனால் நான் ஆரம்பித்தேன், பிரசத்துக்குள்ளேயே போக முடியல, விசுவாசம் என்ற பெயரிலேயே அந்த அந்த ஆராதனை முடிந்து விட்டது. ஆகவே இன்று அதை தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்க பார்ப்போம் சீக்கிரமாய். மார்க் 9:23-24 என்ற வசனங்களை. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இயேசு அவனை நோக்கி நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும், என் அவிசுவாசம் நீங்கும், உதவி செய்யும் என்று, உதவி செய்யும் என்று கண்ணீரோடு எப்படி சொன்னானா, கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் அழைத்து வருகிறான்.
வேதனையோடு கூட அவன் இந்த பிசாசு தண்ணீரிலே தள்ளுகிறது. அப்ப எங்க தள்ளுது? அக்கினியில தள்ளுகிறது. ஆலயத்திலே சில சமயத்தில் பிசாசு அநேகரை தூக்கத்திலே தள்ளுகிறது. அது ஒரு போராட்டம் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அகோரமான வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே தன் பிள்ளை அழைத்து வருகிறான். அங்க சீஷதா இருக்கிறாங்க. ஆண்டவர் மலை மேல ஏறி இருந்தாரு. சீஷர் ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க, பிசாசு என்ன ஓடல. ஆண்டவர் இயேசு கீழே இறங்கி வந்தார். அந்த பிசாசை துரத்த ஆண்டவர் பார்த்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருங்க, உங்க பேர், உங்களுக்கு எல்லாம் பேர் என்னது? சுவாசிகளா? உங்களுக்கு என்ன பேரு? விசுவாசிகள். காரணம் என்ன? நாம் ஆண்டவராய் இயேசுவை என்ன பண்றோம்? நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் இயேசு வேதத்திலே தான் என்னென்ன செய்ய முடியும் செய்தார் என்று எழுதி இருக்கிறாரோ அதையும் நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். கவனமா கவனிங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். என்னை கவனமா கவனிச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நான் இயேசுவை விசுவாசி, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், சந்தேகம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்திருக்கிறீங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனால் அவர் என்ன என்ன காரியங்களை செய்தாரோ. விசுவாசம் என்றால் என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின். இன்று தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. சில நம்பிக்கைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறீங்க. கவனிங்க, என்னைய கவனமா கவனிங்க. டாக்டர்கிட்ட போறீங்க. அவர் யார்? அவரு மருத்துவர். அவர் யாரு? மருத்துவர். அப்படின்னா உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதிகள் என்ன போராட்டம் இருந்தாலும் அவைகளை நீக்க அவர் என்ன கொடுப்பாரு? மருத்துவம் அல்லது மருந்து கொடுப்பார். கவனிங்க, சரியா? நீங்க அவர்கிட்ட போறீங்க. அவர்கிட்ட போகும் பொழுது அவரை பார்த்து, டாக்டர் இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய படிச்ச அந்த சர்டிபிகேட்டு, அப்புறம் எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயல் எந்த இயல் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேஷண்ட் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்க? Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேஷண்ட் இது வரைக்கும் உயிர் வந்திருக்கு, உங்களால அவங்க சுகமாகி இருக்கிறாங்க, எத்தனை பேரை நீங்க பரலோகத்தை அனுப்பிச்சிருக்கீங்க? இந்த எல்லா லிஸ்டையும் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு? பயிர் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு மருந்து வேணும் அப்படின்னு கேட்டா நான் மருந்து ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லி இன்னும் பயிர் வலி அதிகமாக்கிற ஒரு ஊசியை போட்டு அனுப்பிச்சிருவாரு. அப்போ ஒரு மருத்துவர் என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவரிடத்துல நான் போகிறேன், கட்டாயமாய் எனக்கு தகுந்த, அதாவது நம்ம அப்படி முழுசுமா என்ன பண்ணிடுறோம், அவங்களை நம்புறோம். ஒரு டேப்லெட் கொடுக்கிறார் அவங்களுக்கு, உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு டேப்லெட், உங்க வயிற்று வலி கொடுக்கிறார். நீங்க அந்த டேப்லெட் என்ன, அந்த டேப்லெட் எங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அந்த டேப்லெட்ல என்னென்ன கெமிக்கல் இருக்கு, ஒரு நாளுமே என்ன பண்றது இல்ல, ஆராய்ச்சி பண்றது இல்ல, அப்படியே வாங்கி லவகன் முழுங்கிட வேண்டியது. ஒருத்தர் தெரிஞ்ச நம்ம ஆலயத்து வரவர் தான், இந்த பத்தமடைய இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார். ஆச்சா, அந்த ரொம்ப காய்ச்சல், அவர் இந்த கொத்தனார் வேலை செய்யற ரொம்ப காய்ச்சல், அடுத்த நாள் வேலைக்கு போகணும். இப்ப டாக்டர் போயிருக்காரு, அந்த டாக்டர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அப்ப டாக்டர் 10 நாள் இந்த காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும். 10 நாளைக்கு மருந்து இலவசமாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துறாரு. இவர் பஸ் ஸ்டாண்ட் வந்து யோசிச்சிருக்காரு, 10 நாள் மருந்து சாப்பிட்டு நான் என்னைக்கு வேலைக்கு போக, நாளைக்கு வேலைக்கு போகணும் சொல்லி 10 நாள் மருந்து ஒன்றா சாப்பிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கிற பாருங்க. சாப்பிட்டாரு, சாப்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல ஃபிளாட் ஆயிட்டாரு. அப்புறம்
நாலஞ்சு பேர் சேர்ந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப டாக்டர் இப்பதான் வெடிக்க வந்தாரு, என்னாச்சு அப்படின்னு அப்படி கொஞ்சம் அந்த சுய நினைவெல்லாம் வர கேட்டிருக்காரு. என்னதான் ஆச்சு சொல்ற டாக்டர், ஒரு பத்து நாள் வரைக்கும் தாங்க முடியாது சொல்லி எல்லா மருந்தையும் ஒன்னா போட்ட டாக்டர் திடீர்னு கிருன்னு சுத்துச்சு. நல்ல வேலை கிருன்னு மேல போகாம நீ கீழே இருந்ததே பெரிய ஆச்சரியம் தான். என்ன மருந்து ஏது ஒண்ணுமே கேட்கறது இல்ல. ஒண்ணு கவனிங்க, இப்போ கவனமா கவனிங்க, ஜங்ஷன்ல ஏறீங்க அச்சா, இங்க வந்து இறங்கணும், புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும், அந்த டிரைவர்ட்ட போய் உங்க லைசன்ஸ் எடுங்க. உறுதி எதை கண்களினாலே காண்கிறோமோ அதை எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லாமல் நம்புகிறோம். இந்த நம்பப்படில் உறுதி என்றால் என்ன? கவனமா கவனிங்க, இயேசு வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று கண்களினாலே காண்கிறீர்கள். வேதத்திலே இயேசு குருடனே கண்களை திறந்தார், இயேசு பாவியை ரட்சித்தார், இயேசு காட்டி கொந்தளிப்பி அமர்த்தினார், இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இதை நம்புகிறீர்கள், இதை நீங்கள் உறுதியாய் நம்பினால் அதற்கு பேர் விசுவாசம். உன் விசுவாசித்தால் அது கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னத்தை நீங்க கையை தட்டீங்க? இரண்டாவது, காணப்படாதவளி நிச்சயம். என்ன காணப்படாதவளி நிச்சயம்? இதுவரைக்கும் என் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் என் உள்ளத்திலே என்னை கழுத்தை அறுத்தாலும், என்னை கொன்றாலும், என்னை அடித்தாலும், என்னை தீயில் போட்டாலும், சிங்க கெபியில் போட்டாலும், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேனே, அதுதான் காணப்படாதவளி நிச்சயம். பரலோகம் என்று உண்டு, உண்டு, அதை நான் பார்த்ததே இல்ல. தேவ தூதன் உண்டு, நான் பார்த்ததில்லை. நித்திய ஜீவன் உண்டு, அதை நான் பார்த்ததில்லை. பளிங்கு நதி உண்டு, பார்த்ததில்லை. சிங்காசனம் உண்டு, பார்த்ததில்லை. கேருபின் உண்டு, பார்த்ததில்லை. சேராபின் உண்டு, பார்த்ததில்லை. ஆனால் அவைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஜீவனிலே உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, உலக சந்தோஷத்தை வெறுத்து, அந்த நித்திய ஜீவனமே வேண்டும் என்று சொல்லி அவைகளை விட்டு வந்தேனே, இதுதான் காணப்படாத வழி நிச்சயம். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் கட்டாயமாய், கட்டாயமாய், கட்டாயமாய் உன் விசுவாசத்தின்படி உனக்கு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு, ஆமென், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் உருவாக்கின ஒரு தேவதூதன், தேவதூதனுக்கு தலைமையாக இருந்த ஒருவன் ஆண்டவரை அலை விசுவாசிக்காதபடிக்கு கர்த்தருக்கு மேல கர்த்தருடைய நன்மைகளை திருட வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். ஒன்றுமில்லாத உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனை விசுவாசிக்காதபடி பிசாசுடைய சத்தத்தை கேட்டு தேவனை போல மாற வேண்டும் எண்ணினார்கள். தேவன் அவர்களை அல்லேலூயா எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் எடுத்து சாபிக்கப்பட்டவளாய் மாற்றினார். ஆனால் இன்று ஒன்றுமில்லாமல் உருவாக்கப்பட்ட நானும் நீயும் அல்லேலூயா என் ஆண்டவராய் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினாலே, அவர் சொன்னதை அப்படியே நம்புகிறபடினாலே, அவருக்காய் காத்திருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது, நீ விசுவாசித்த நன்மை கட்டாயமாய். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப என்ன பிரச்சனை நமக்கு பாருங்களேன். இது ஒரு குட்டி பாப்பா தானே, அது குட்டி பாப்பா, சட்டி பாப்பா, அல்லேலூயா. ஏதோ குட்டி பாப்பா எந்திரி, நான் கேட்கற கேள்வி டான் டான் பாய் சொல்லிங்க, மேலே ஏறு, நான் கீழே இறங்கி வர முடியாது, மேலே ஏறு. இன்னும் தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு மாதிரி நில்லு. இயேசுவை விசுவாசிக்கிறேன்,
அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருவார் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். இயேசு குருடைய கண்களை திறப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். இயேசு வியாதி எல்லாம் கூட விசுவாசிக்கிறாயா? பிசாசுகளை துரத விசுவாசிக்கிறேன். உன் பாவங்களை மன்னித்தார் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவித அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். உன்னை கொண்டு செய்வார் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் மேலையும் அவர் செய்கிற அற்புதங்கள் மேலையும் நமக்கு எள்ளளவேன்னு சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு ஓரத்துல ஒரு சின்ன அபிசுவாசம் இருக்கு, எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு சரியாகுமா. அன்னைக்கு அலையெல்லாம் அடக்கினாரு, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையின் அலைகள் அடங்குமா? அன்னைக்கு பிசாச துரத்துனாரு, வீட்டுக்குள்ளேயே பிசாசு இருக்கு, அது நடக்குமா? ஆண்டு சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவரே. ஆனா உள்ளத்தின் ஓரத்துல ஒரு அவிசுவாசம் இருக்கு, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. இப்பொழுது இப்பொழுது இன்று எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பா, பாஸ்டருக்கு ரொம்ப பெரிய விசுவாசம். பா, பாஸ்டர் மகன் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப விசுவாசம். அந்த ஊழியக்காரங்களை உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய விசுவாசம். ஆனால் அவங்களால முடியும், ஏன்னா அவங்க மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் பெரிய விசுவாசம், அவங்களால முடியும். ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன விசுவாசிக, ரொம்ப குறைவான விசுவாசிக, அவ்வளவுலாம் நமக்கு விசுவாசம் இல்லை. என்ன ஆண்டு சொல்றாரு, இருக்கிறதுலயே ரொம்ப கொஞ்சம் இருக்குல்ல, கடுகு இருக்க பத்தியா, கடுகு அளவு உனக்கு இருந்தா போதும், உனக்கு முன்பாடு இருக்கிற மலைய தயவுசெய்து சும்மா கை தட்டாதீங்க. எனக்காக நீங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீங்கள் எழும்பத்தக்கதாக, பிரகாசிக்கத்தக்கதாக, அற்புதங்களை காணத்தக்கதாக, உங்கள் விசுவாசம் வளரத்தக்கதாக, விசுவாசத்தில் கால் ஊன்றத்தக்கதாக, இன்று உன் விசுவாசத்தின் மூலமாய் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கத்தக்கதாக, இன்று உன் விசுவாசத்தின் மூலமாய் தடை மாற, அப்படி கை தட்டுங்க. நீங்க எங்க பார்த்து கை தட்டாதீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்பிதான் வந்திருக்கீங்க, விசுவாசித்துதான் வந்திருக்கீங்க. ஆனால் ஆனால் உன் உள்ளத்தின் ஓரத்துல பிசாசு அடிக்கடி சொல்றான், ஒன்னால நடக்காது, தயவுசெய்து விட்டுரு. ஏ, அவன் சொல்றான் பக்கத்துல நின்னு, இயேசுவை போல அற்புதமானவங்க யாருமே இல்ல சுந்தரி. அல்லேலூயா. இயேசுவை போல பெரிய காரியங்கள் செய்யறவர் யாருமே இல்ல சாந்தி. இயேசுவை போல ஐயோ பயங்கரமான ஒரு தெய்வம் யாருமே இல்ல சுஜாதா. இயேசுவை போல பயங்கரமாய் பிசாசுகளை துரத்தின ஒரு பயங்கரமானவர் யாருமே இல்ல குமார். அவர் மாலை யாருமே இல்ல சுபர. 21-22 இன்று கர்த்தருடைய வல்லமை நீங்கள் பெற போறீங்க. இன்று உங்கள் அபிசுவாசம் நீங்க போகிறது. இன்று நீங்கள் கர்த்தருக்காய் பிரகாசிக்க போறீங்க. இன்று கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து. போது போது, நல்ல கவனி. அவர் பின்னாலே வந்து சம்பவம் உங்களுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் கவனமா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சம் கவனி.
Praise the Lord. வியாதியஸ்தரை இயேசு பார்த்த பொழுது வியாதியஸ்தரை தொட்டார். வியாதி என்னாச்சு? வியாதி என்னாச்சு? சுகமாச்சு. குஷ்டரோகியை தொட்டார், குஷ்டரோகி என்னாச்சு? சொஸ்தமா. குருடனை தொட்டார், குருடனானா? சுகமானான். இயேசு தொட்டார், வியாதிகள் நீங்கியது. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். என்ன விசுவாசம்? நீ அவரை தொட்டால் நீ சுகம். சார், இப்ப உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பாஸ்டர் தொடர்றது? எங்க இருக்கிறாரு சொல்லுங்க பாஸ்டர். இப்ப நான் தொட்டுறேன். 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நெஞ்சு வழியில, 10 வருஷமா வயிற்று வழியில கஷ்டப்படுறேன், 4 வருஷமா இடுப்பு வழியில கஷ்டப்படுறேன், ஏறக்குறைய 5 வருஷமா பயங்கரமான வியாதியை சொல்லிட்டாரு, 3 வருஷமா மரணத்துக்கு ஏதுவான வியாதியை டாக்டர் பயப்படுத்துறாரு, ஏறக்குறைய 15 வருஷமா சுகர்ல கஷ்டப்படுறேன், ஏறக்குறைய 8 வருஷமா பயங்கரமான வெளியே சொல்ல முடியாத வியாதியில கஷ்டப்படுறேன். எங்க இயேசுநாத சொல்லுங்க பாஸ்டர், நான் தொடறேன். இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தன் உள்ளத்திலே எண்ணி, தன் உள்ளத்திலே எண்ணி. முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உன்னுடைய விசுவாசத்தினாலே. எல்லாரும் கவனிக்கணும், இயேசு வந்து தொட்டல்ல, உன் விசுவாசத்தினாலே இயேசுடைய வல்லமை நீ இழுத்து, இயேசுவின் வல்லமை நீ பறித்து, இயேசுவின் வல்லமை உன்மேல் நீ அவரிடத்தில் கொண்டு வந்து நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. அவருடைய தொட்டல்ல, நீ அவரை தொட்டு சுகமாக, நீ அவரை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள. ஆமென். இது நடக்கிற காரியமா பாஸ்டர்? நடக்கிற காரியம். நடந்ததுதான் கர்த்தர் எழுதி வச்சாரு. ஆமென். நீ அவரை தொட போகிறாய், உன் தரித்திரம் மாறப்போகிறது. நீ அவரை தொட போகிறாய், உன் கடன் மாறப்போகிறது. நீ அவரை தொட போகிறாய், உன் வியாதி மாறப்போகிறது. நீ அவரை தொட போகிறாய், இன்னைக்கு வரை உன்னை தொடர்ந்து வருகிற பேயின் கட்டுகளை, தடைகளை கர்த்தர் மாற்றி, அந்த கடனிலிருந்து, அந்த தடையிலிருந்து கர்த்தருடைய தூக்கி எடுக்க போகிறார். கவுனிய, தன் உள்ளத்தில் எண்ணி. என்னது? தன் உள்ளத்தில் எண்ணி. உள்ளத்தில் எண்ணினாள். கவனமா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஏன் உள்ளத்தில் எண்ணுவதற்கு காரணம், இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். யாரோ சொன்னாங்க, ஏமா இப்படி நீ கஷ்டப்பட்டு இருக்கிறிய, இவ்வளவு வேதனை படுறிய, என்ன பண்ண? இவ உட்கார்ந்து அழுதுகிட்டே சொன்னா, இந்த டாக்டர்கிட்ட போன ஒண்ணுமே சுகமாகல, அலப்பதி பார்த்த சுகமாகல, ஹோமியோபதி பார்த்த சுகமாகல, நேச்சுரோபதி பார்த்த சுகமாகல, சித்தாபதி பார்த்த சுகமாகல, ஹலோ எல்லா பதியும் பார்த்த எனக்கு சுகமாகல. என்னதான் நடந்தது? சொத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன், வெளியில ஆட்டி சொல்ல முடியாத வியாதி, ஐயோ பயங்கர கஷ்டப்படுற, சுகமாகவே ஒண்ணு செய்ய, என்ன பண்ண பாரு. இயேசு என்ற ஒரு தீர்க்கதரிசி, இயேசு என்ற ஒரு தேவ மனுஷன், இயேசு என்ற ஒரு இரட்சகர் வந்திருக்காருமா? யாரெல்லாம் தொடறாரோ சுகம், யாரெல்லாம் அவர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாங்களோ சுகம், ஐயோ செத்தவங்க கூட உயிரோட எழும்புறாங்க, கண்ணு பரவி குடருடைய கண்கள்லாம் திறக்குது என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் உட்காராக, இவன் உட்கார்ந்து யோசிக்கிறா, எல்லாத்தையுமே பார்த்துட்டோமே, நடக்கலையே, ஒண்ணு செய்வோமே, நம்ம இயேசு கிட்ட போவோமே, நம்ம இயேசுவை தொடோமே என்று தன்னுடைய உள்ளத்தில் எண்ணினால், அதல்தான் அவருடைய ஆசீர்வாதத்தின் முதல் படியாய் காணப்பட்டது. என்ன கவனமா கவனிங்க, எல்லாம் கவனமா கவனிங்க. இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இந்த மனுஷன் முன்னால் நின்றுக்கார்ல ஒருத்தர், அவரை பார்க்க நான் வரல. இங்க ஒருத்தர் கீபோர்டு பாத்தீங்களா, ஓடாமையே மியூசிக் வருது பாத்தீங்களா, அவரையும் நான் பார்க்க வரல. நல்லா உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க, ஒண்ணுமே நம்ப முடியாது. அடுத்த வருஷம் கீழே வந்து உட்காருவோம், இதுகளை பார்க்கவும் வரல. நானு எல்லா பாச உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்க்க வரல. இந்த பசங்களை உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, வாழ்க்கையில யாருமே மாற்ற முடியாத வேதனை, அந்த இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன்.
அல்ல கவனி, நீ நினைக்கிற இது எல்லாருமே நினைக்கிறது தானே, இது சாதாரண ஒரு காரியம் தானே, இது சாதாரண காரியம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த எண்ணம் தான் இருதயத்தை தொற்றுச்சு. ஏன் நிறைய பேர் நிறைய காரியத்துக்கு வராங்க, இன்னைக்கு மாத்துக்கு அதை. சர்ச்சுக்கு போன மாதிரி இருக்கும், பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும், சர்ச்சுக்கு போன மாதிரி இருக்கும், அந்த அக்கா வரான் இருக்காங்க அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். பாருங்க, இன்னைக்கு வெளி தேசங்கள் எல்லாம் ஒரு அகோரமான வியாதி பரவி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆராதனை முக்காமட கஷ்டப்பட்டு வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா ஆராதனை முடிச்சு என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க சர்வீஸ்ல நீங்க வந்து 20 மினிட்ஸ் தான் பிரசங்கம் பண்ணணும் பாஸ்டர். நான் சொல்ற அப்படி பிரசங்கம் வேண்டாயா, சரி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோ 30, அது எனக்கு வேண்டாம், 40 அது எனக்கு வேண்டாம், 50 அது எனக்கு வேண்டாம், சரி உங்க இஷ்டம் போல பேசுங்க பாஸ்டர். வேக வேகமா வேக வேகமா ஆராதனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு வச்சிருக்காங்க, அது பேர் ஃபெலோஷிப். ஷிப் என்னைக்கு கவலும் தெரியாது. அதுக்கு அடுத்து ஒண்ணு வச்சிருக்காங்க, என்னது ஃபெலோஷிப் அப்படின்னா ஐக்கியமா. என்னவா, என்ன ஐக்கியம், சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் விளையாட வேண்டியது, வாலிபால், அப்புறம் பேட்மிண்டன், அது இது எல்லாம் வேண்டாம் சொல்ல, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்குதான் முக்கியத்துவம், அதுக்குதான் முக்கியத்துவம். அப்ப அவங்க என்னெல்லாம், என்னை கொஞ்சம் தயசு கவனிங்க, அவங்க என்னெல்லாம், இயேசு என்ன பேசுவார், இயேசு என்ன சொல்ல போகிறார் என்ற வார்த்தையின் மேல் இருக்கிறத விட சீக்கிரம் எப்படா முடியும், புரியுது உங்களுக்கு, சீக்கிரம் எப்படா முடியும், அக்காவை பார்க்கலாம், கூட சேர்ந்து விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், கூத்தாடலாம் என்று அந்த எண்ணம் எல்லாம் வித்தியாசமா டைவர்ட் ஆகும், வித்தியாசமா மாறும். ஆனால் யார் இயேசுக்காக, அவருடைய வார்த்தைக்காக உண்மை பார்க்க, சொல்லுங்க அல்லேலூயா. நீ நினைக்கிறது சாதாரண விசுவாசம், ஆனால் கர்த்தர் நினைக்கிறார் இதுதான் என் இருதயத்தை தொட்ட விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். எனக்கு நல்லா தெரியும், நான் பேசல, இயேசுதான் பேசுறான் தெரியும், உனக்கு நல்லா தெரியணும், உன் பக்கத்துல யாரும் அக்கா இல்ல, இயேசுதான் உன் பக்கத்துல இருக்கிறாரு, இயேசுதான் பேசுறாரு, இயேசு இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இன்று 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 ரட்சணினாக இன்றைக்கு அனுக்கிற காலம், இன்று முதலுடைய ஆசீர்வதிப்ப, இன்று 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 என்று சொல்லுகிற இன்றைக்கு எனக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் பெற்று உள்ள ஆயத்தமா இருக்கீங்க, ரூபவதியே பழுதொன்றும் இல்லையே, பிரியமேனி ரூபவதியே பழுதொன்றும் இல்லையே, என்னை தந்தே உனக்காய் என்றும் என்னோடு இருக்கவே, என்னோடு இருக்கவே, பிரியமே நீ ரூபவதியே பழுதொன்றும் இல்லையே, பிரியமே நீ ரூபவதியே பழுதொன்றும் இல்லையே. அப்படி எல்லாரும் சனங்கள் உன்னை பார்த்து சொல்றாங்க, இல்ல உங்க விசுவாசம் பத்தாதுங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கணும்னா நீங்க நல்லா உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேதுருவை போல எனக்கு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, மோசேயை போல விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபம் பண்ணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பார்த்தேன்,
ஜனங்க உன்கிட்ட குறை கண்டுபிடிச்சாங்க, ஜனங்க உன்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாங்க. நீ என்கிட்ட வந்த பொழுது என்னை தேடி வந்ததுனால ரத்தத்தை மேல ஊற்றின, உன்னை பழுதற்றவளாக குறைவற்றவளாக நன்மை பெற பாத்திரவானாக, அற்புதத்தை பெற பாத்திரவானாக, ஆசீர்வாதத்தை பெற பாத்திரவானாக என் உள்ளத்தை நீ தொட்டாய் என்று மனுஷர் அல்ல இயேசு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் உங்களை பத்தி. உங்க டிரெஸ் கோட் சரியில்லைங்க, நீங்க பெரிய அற்புதங்கள் எல்லாம் பெறணும்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டோட நீங்க இருந்தாதான் இந்த பாஸ்டர் மாதிரி நீங்க இருக்கணும். ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன பண்றது அதுக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட்டோட இருக்கணும். முகமே ஒயிட்டா இல்லையா, அப்புறம் என்ன பண்றது? கவனிங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய தேவன் ஒன் ட்ரெஸ்ஸை பார்க்கல. அதுக்கு நாளைக்கு எல்லாம் ஜீன்ஸ் போட்டு வந்துடாதீங்க. சரி, ட்ரெஸ் தான் அவர் பார்க்கலன்னு சொல்லி நாளைக்கு திடீர் லீலாண்டி பார்த்தா ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு வந்தா என்ன பண்ண முடியும்? நான் ஆண்டவர் ட்ரெஸ்ஸை பார்க்கல, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறாரு. என் இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு இதுதான் ஒன்றைய ஆரம்பம். தயவு செய்து கை வைத்து காட்டுங்களேன், பார்க்கணும் இயேசு பேசுவதை நான் கேட்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன், தயவு செய்து காட்டுங்களேன், தயவு செய்து காட்டுங்களேன், தயவு செய்து காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. கத்த சொல்றாரு, நீ இயேசுவின் வஸ்திரத்தை இல்ல இயேசுவின் உள்ளத்தை தொட்டாய், நீ அற்புதத்தை கட்டாயமே பெறுவாய். அறிக்கை செய்வது, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சபையார் மாத்திரம் சொல்லுங்க, நீர் மாத்திரம். சத்தமா அழகா அழகா ஒரே தடவை, நீர் மாத்திரம் போதும். அவர்களுக்கு ஆச்சரியமான அனுகூலமான துணையா இருந்து. யார? 13 வயசு. யார் இருக்கா? 13 வயசு. 13 சபைக்குள்ள கவனமா கவனிய தூங்காதீங்க, நேரம் சேர்கிட்டே நடந்து வந்துருவேன். நல்லா கவனிங்க, என்னை பாருங்க. இந்த வயசுல எந்த வெளியில இருந்து எந்த ஊழியக்காரையும் கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஆனால் முதல் முறை ஒரு ஊழியக்காரர் எப்படி வந்தார், அந்த ஊழியர் பேசினார், ஆத்துமாக்கள் அழிவதை குறித்து பேசினார். ஆத்துமா என்றால் எவ்வளவு விளையாடப்பட்டிருந்தது என்று பேசினார். அதை கேட்க கேட்க, இந்த வயசு தான், இந்த கேட்க 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 என் உள்ளத்துல ஆண்டவர் சோமன், ஆண்டவரே ஒரு நாள் பெரிய பையனா மாறுவேன். என்னை இருக்க மாதிரி பெரிய பையனா நான் வருவேன். ஆண்டவரே, பெரிய பையனா வரும்பொழுது, பெரிய பையனா மனுஷன் வரும்பொழுது எனக்கு உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு பெரிய பதவிகள்லாம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த மனுஷன் சொல்றாரு, ஆத்துமா அழியும் சொல்றாரு, அந்த ஆத்துமாக்களுக்கு பிரயோசனமா மாத்திரை மாத்துனீங்கன்னா போதும் ஆண்டவரே, வேற எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே. சோமன், 13 வயசு, நான் சோமன். ஐயோ நான் மறந்துட்டேன், அதெல்லாம் நான் மறந்துட்டேன். வியாபாரம்னு ஓடிட்டேன், வியாபாரம் வியாபாரம் ராவும் போதெல்லாம் ஓடினேன். ஆனா அந்த பிஞ்சு உள்ளத்துல, அந்த சின்ன உள்ளத்துல
நான் விசுவாசித்து ஆண்டவட்ட சுத்தி யாருமே விசுவாசி கிடையாது. ஆண்டவட்ட விசுவாசியா இல்லாத பொழுது ஜபித்த ஜபத்தை ஆண்டவர் கவனமா கேட்டு ஏற்ற வேலையில பதில் கொடுக்க முடியுமானால் இதெல்லாம் சின்ன குழந்தைகள், சின்ன பாப்பாங்கள். நீ இந்த சின்ன வயதுல உள்ளத்துல ஆண்டவட்ட விசுவாசத்தோடு கேட்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது சரியாய் அதை நிறைவேற்ற உன் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார் என்று எண்ணி உள்ளத்துல அப்படி என்ன இருக்கா உங்களுக்கு அந்த எண்ணத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவட்ட நான் வந்திருக்கிறேன், என்னை ஏசப்பாட்ட வந்திருக்கிறேன், என்னை உருவாக்கினவிட்ட வந்திருக்கிறேன், என்னை பெற்றெடுத்த விட்ட வந்திருக்கிறேன், என்னை மீட்ட விட்ட வந்திருக்கிறேன், எனக்காக ஜீவனை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கு நன்மை சேர்த்து வந்திருக்கிறேன், சும்மா என்னை விட மாட்டார் என்று எண்ணி உன் உள்ளத்தில் அந்த எண்ணம் உண்டாகுமானால் கர்த்தர் கட்டாயமா நாளை அல்ல இன்றைக்கு நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் முதல் எண்ணி இரண்டாவது சொல்லி உன்னுடைய விசுவாசத்தின் அடுத்த படி நீ எதை எண்ணுகிறாயோ அதை தைரியமாய் வாய் திறந்து சொல்ல வேண்டுமா? நான் விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ப்ரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய பெரிய ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது, ஆனால் கட்டாயமே 10 ரூபாய் இன்று எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எங்க பஞ்சம் தட்டுப்பாடு வந்தா கூட சபையில வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய் நோட்டுங்க தான். கத்த சொல்லுகிறார், எது நடக்காது எது கூடாது என்று நினைக்கிறீங்களோ இயேசு நாமத்தினாலே யாருமே அதை கேட்க வேண்டாம். இவ இவ சொன்னது யாருமே கேட்கல, ஆனா இயேசு கேட்டார். அடுத்த ஸ்டெப், என் குடிகார கணவன் திருந்துவான், மனம் மாறுவான், என்னோட ஆலயத்துக்கு வருவான், நானும் அவனும் ஒன்றாய் கத்தரை ஆராதிப்போம். அடங்காத பிள்ளை, என் ஆண்டவருக்காக ஆச்சரியமாய் பயன்படுகிற பிள்ளையாய் மாறும். என் தலைமேல் சுமந்திருக்கிற கடன் பிரச்சனை வாழ்நாளெல்லாம் நான் வேலை செஞ்சா கூட அதை கட்ட முடியாது, ஆனால் இயேசு அதை கட்டி தீர்க்கிற பலனை கத்து தருவார். என் வியாதிக்கு உலகத்திலேயே மருந்து இல்லையா, ஆனால் இயேசு அதை மாற்றுவார். எங்க இருக்கீங்க நீங்களா? என் பிரச்சனை இங்க இருக்க டாக்டர் எல்லாம் காட்டேன், எனக்கு ட்ரீட் பண்ற டாக்டர் என் மேல உயிரை வச்சிருக்கவங்க தான் எல்லாருமே, அவ்வளோ என் மேல பிரிய வச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்கள மன சோர்ந்து போனாங்க, 4 வருஷமா சுகமே ஆகலையே. சரி அமெரிக்காவுக்கு போனேன், அப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த ஐயா சொன்னாரு, பாஸ்டர் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுடைய டீன், அவரு விசுவாசி, ஆட்டோ கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போட்டுமா? கூட்டிட்டு போங்க. ராத்திரி 12 மணிக்கு அவரை போய் பார்த்தோம். எல்லாம் படுக்க வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணாரு. அவர் சொன்னாரு, யூ ஹாவ் டு லீவ் வித் திஸ், இது உங்களை விட்டு போகவே போகாது, உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதோடு தான் நீங்க வாழ வேண்டும்.
phone பண்ணாங்க. என் தங்கச்சி phone பண்ணுச்சு. நாமான்னு கேட்டேன். எது திடீர்னு ராத்திரி என்னுடைய கனவுல இயேசு வந்தார். எங்க வராரு பார்த்தேன். நேரா ஓட்ட தான் வந்தாரு. ஓட்டு வந்து உன் கையை பிடிச்சு சொன்னாரு, ராஜன் இதோடு உன் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அதோட நான் மலேசியாவுக்கு போயிட்டேன். பிரச்சனை மாறல, சொல்லி பிரச்சனை மாறல, ஆனா உள்ளத்துல சொன்ன, ஆண்டவரே நீ சொன்னது கட்டாயம், அப்படியே மலேசியா போயிட்டேன். மலேசியால நானும் மோசிலாசர் ரெண்டு பேரும் கத்துடைய வார்த்தையை கொடுக்கிறோம். ரெண்டாவது நாள் நான் கொடுக்கிறேன், முதல் நாள் அவர் கொடுக்கிறாரு. வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என் ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், என்னோட ரத்தம் சொல்லி உள்ள போய் பாக்குறேன். போட்ட தையல் எல்லாம் பிரிஞ்சிருச்சு, தையல் பிரிஞ்சு எல்லாத்தையும் ரத்தம். வார்த்தை வந்து இதோட பிரச்சனை முடிஞ்சது, ஆனா வெளியில பிரச்சனை அதிகமாகுது. ஆனா நான் சொன்ன, நீங்க சொன்னது மாறாது ஆண்டவரே. அதோடயே திரும்ப வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு சொல்றேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அது எங்க போச்சுன்னு தெரியல. நீங்கள் விசுவாசத்திலே காலடி எடுத்து வைக்கும் பொழுது பிசாசு பிரச்சனைய பலூன் உதரமா ஃபூடு ஊதி காட்டுவான், பயந்தராதிய டப்புடு உடையும், உன் காரியத்தை கத்த நிறைவேற்றுவான். ஏய் தபாஷோ அமி சக்கரோ ரிபனோ தரபோ சந்துரோ ஓ ரபன சதுரன மாத்தியோ. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கெட்ட வார்த்தைகளை சொல்லாதீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. உண்மைதான். என்னக்கா என்ன ஆச்சு? என்ன அதே கேக்குற, சர்ச்சுகளை போனீங்களே, போனது உண்மைதான். அப்புறம் என்ன ஆச்சு? அப்படிதான் இருக்குது, ஒண்ணு மாறல. போய் என்னத்தை பண்ணி தொலை, நானும் போய் தொலைறேன். கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அது பூத மாதிரி பெருசாகும், ஆனா புஷ்னு ஒண்ணு இல்லாம போயிடும். நீ ஜெயம் பெறுவாய். நீ எதை எண்ணினாயோ, எதை சொன்னாயோ, அதை நீ பெற்றுக் கொள்ளுவாய். தேவன் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கத்த தருகிறார். A new beginning. It's a new beginning. ஒரு புதிய ஆரம்பம், உன் வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாரும் சொல்றாங்க. கத்த சொல்லுகிறார், இட்ஸ் எ நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஆரம்பம் உனக்கு, ஒரு புதிய ஆரம்பம். இட்ஸ் எ நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங், ரெகேதே, நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம். கத்தர் இந்த காலையிலே ஒரு செல்ல பிள்ளையை தன் மடியில வைத்து பேசுவதை போல கத்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ரொம்ப மண்டை பெருத்தவங்களுக்கு இதெல்லாம் நம்பவே முடியாது, ஆனா சின்ன குழந்தைகளை போல யார் மாறுறாங்களோ அவர்கள் எளிதாய் பெற்றுக் கொள்வார்கள். விசுவாசத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நானும் நீ சின்ன குழந்தை போல அதை விசுவாசித்து அதை சொல்லால் அது அல்லேலூயா, நம் ஆச்சரியம் அதை பெற்றுக் கொள்வோம். ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அல்ல, பெற்றுக் கொள்வதற்கு. எண்ணி அதை சொல்லி வாசி லூக்கா 8:44 வாசி. அவருக்கு பின்னாக வந்து, அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தின் எண்ணினாள், அப்புறம் சொன்னாள், அப்புறம் சொல்லுங்களேன், அப்புறம் செயல்படுத்த ஆரம்பித்தாள். கவனிங்க எல்லாரும், எண்ணினாள், சொன்னாள், அப்புறம் செயல்படுத்த சொல்லுங்களேன், செயல்படுத்த ஆரம்பித்தாள். ஆண்டவருக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. ஆண்டவரே
திராட்சரசமே இல்ல, என்ன இல்லன்னு வந்திருக்கீங்க? என்ன இல்லையா பாஸ்டர்? முதல் துட்டு இல்ல பாஸ்டர். அற்புதம் தான் அதுக்கு, அற்புதம் தான் தேவை. உங்க ஜபம் அற்புதங்களை செய்யும். என்ன இல்ல? எண்ணெயே இல்ல பாஸ்டர். அப்புறம் பருப்பு கூட இல்ல பாஸ்டர். வேற என்ன இல்ல? பிள்ளைகளுக்கு நல்ல டிரெஸ்ஸே இல்ல பாஸ்டர். வீட்டுல ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். பாஸ்டர் அதெல்லாம் ஏன் சொல்லுவானே? இப்ப வந்த பாத்தீங்களா, பஸ்ஸுக்கே காசு இல்ல பாஸ்டர். வெறுமையா தான் இருக்கிறோம் பாஸ்டர். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. திராட்சரசம் இல்லை, தீர்ந்து போயிட்டு. ஆண்டு சொன்னாரு, நாங்க கச்சாடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. கல்ச்சாடியா? மறுபடி சொல்லுங்க, கல்ச்சாடியா? உங்ககிட்ட போய் நான் கேட்ட பாருங்க, கல்ச்சாடி. அது அது கல்ச்சாடி எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சுத்திகரிக்கிறதுக்கு. கைய கழுவ, மூத்த கழுவ, சுத்தி இருக்கிற தண்ணி வைக்கிற கல்ச்சாடியா? கல்ச்சாடியா அப்படின்னு கேட்கவே இல்லை அவங்க. அதனாலதான் கத்தர் என்னைய ஒன்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் ஞானம் இல்லாத முட்டாள் என்னைய ஒன்னி கத்த தெரிஞ்சு இந்த உலகத்தை அசைக்கிறவளா ஏமாத்துறாரு? எனக்கு உலகம் திரும்பி கேள்வி கேட்கவே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள், இல்லி பார்த்தால் எல்லாரும் முட்டாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? எனக்கு கேள்வி கேட்கவே தெரியாது. என்ன சொன்னாலும் நான் செய்ய, இப்படி சொல்லு, என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுங்களேன், என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். யார் சொல்றீங்க? சேனல் இருக்கவங்க சொல்ல மாட்டீங்களே நீங்க. நீங்க எல்லாம் நீங்க ரொம்ப படிச்சவங்க. என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் சொல்றேன், உன்னுடைய தண்ணீரை கத்திருந்த நாளிலே திராட்சரசமாய் மாற்றுகிறார் ஆண்டவர். திராட்சரசமாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் அங்கிங்க பார்க்காம மேடையை பார்த்து நல்ல விசுவாசிக்கிறவங்க அங்கிங்க எல்லாம் பார்க்காதீங்க. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு நீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அட, மூணு படம் வருது. யோசபாத் கூட இருக்கிறான், தண்ணி இல்லாம போச்சு. சுத்தி 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 மனம் சுத்தி 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 தண்ணிக்காக சுத்தி சுத்தி தண்ணி இல்லாம போச்சு. செத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் யோசபா சொன்னா, தீர்க்க தரிசி யாராவது எலிஷா இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க. அவனை கூப்பிட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க, கூப்பிட்டாங்க. அவன் சொன்னான், வாய்க்கால்களை மூளை இருக்குதா, அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். படிச்சிருக்கீங்களா? அறிவு இருக்குதா, புத்தி இருக்குதா? உங்களை இல்ல, அவங்களை கேக்குறேன். அவங்களை கேக்குறேன். புத்தி கொஞ்சமா இருக்குதா? எதுக்கு வாய்க்கால வெட்டுவாங்க? எதுக்குங்க வாய்க்கால வெட்டுவாங்க? குளத்துக்கா? தண்ணி இருக்கு. நல்ல மறுபடியும் விவரமா சொல்றேன், தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி வயலுக்குள்ள, அது தோட்டத்துக்குள் பாயிருக்கு. என்ன பண்ணணும்? தண்ணியே இல்லாத இடத்துல நீ வெட்டினா உன என்ன சொல்ற? நானு என் ஆண்டவர் அப்படிதான் கிரியை செய்வார். இல்லாததை இருப்பது போல அழைக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடியினாலே என் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நீ காணும்படி வாய்க்கால வெட்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லுங்க அல்லேலூயா. பெங்களூர்ல எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அவர் ஒரு 50 விசுவாசிகளை வச்சு சபை நடத்திட்டு இருந்தார். அப்போ கல்யாணம் ஆச்சு, அவர் குழந்தை பிறந்துச்சு, சின்ன பையன், குட்டி பையன். இருக்கிறது 50 விசுவாசிங்க, இருக்கிறது சைக்கிள். அவர் சொன்னாரு, பாஸ்டர் என் பையன் வளர்ந்த உடனே
எங்க பெங்களூர்ல மினிஸ்டரோட பசங்க எல்லாம் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல தான் என் பையனை சேர்த்த போறேன் அப்படின்னாரு. நான் கூட நினைச்சேன் இட் இஸ் டூ மச், ரொம்ப ஓவரா தான் போயிடுச்சுப்பா, ரொம்ப ஓவரா தான் நினைக்கிறாரு அப்படி நான் கூட நினைச்சேன். எதை சொன்னாரோ கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். எண்ணி சொல்லி செயல்படுத்த ஆரம்பித்தாள். இப்ப என்ன நடக்குது, வல்லமை அங்கிருந்து வரல, வல்லமை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க கொஞ்ச நாள் கவனிங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாஸ்டர் அவளுடைய விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் பாஸ்டர் அப்படி நினைக்கிறேன், பாஸ்டர் நீ என்ன சொல்ற, பாஸ்டர் அவ மாறி நானும் மாறணும், பாஸ்டர் நீ என்ன நினைக்கிற, பாஸ்டர் அவளை போலவே ஒரு விசுவாசி பார்க்கவே முடியாது, பாஸ்டர் நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ, அவளுடைய இருதயத்தை பார்த்த கத்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கத்ததை அவளுக்குள் கொடுத்து அவளை தன்னுடைய வல்லமை பெருளை மாற்றி உனக்கு எனக்கு அடையாளம் வைக்க. ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? சரி, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எந்த டேட் வைக்கலாம் சொல்லி நீங்க இப்ப பேச ஆரம்பிச்சிருங்க. பேங்க்ல 10,000 ரூபாய் கூட இல்ல, புள்ளைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்கவா, என்ன ஆச்சு உனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில லூசு, நீ என்ன கேட்ட காலையில பிரசங்கத்தை, பிரைஸ் தி லார்ட், என்னத்தை நீ கேட்ட பிரசங்கத்தை, என்ன கேட்ட, இல்ல இல்லாத இடத்துல வாய்க்காலை வெட்டி தண்ணீரை உண்டாக்குற கர்த்தர். விசுவாசத்தை என்ன பண்ணோம், செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். கத்தர் பேசிருக்கிறாரு, ஆனால் கட்டாயம் எனக்கு மோட்டர் சைக்கிள் கத்த தருவான்னு சொல்லி வெளியில போய் எவன் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி போயிடக்கூடாது. விசுவாசத்தோடு என்ன வேணும், தைரியம். அது என்ன தைரியம், என்ன பண்ணது, நாலு மோட்டார் சைக்கிள் எல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கி அதோட அந்த இதெல்லாம் வைப்பாங்களே, அது பேர் வந்து பிரைஸ், அதோட விலை விலை எல்லாம் போட்டு, அதுக்கு என்ன சொல்றது, டெபிட் கார்டா, கொட்டேஷன், அதெல்லாம் வாங்கி உட்காந்து பார்த்து வீட்டம்மா சர்ச்சுக்கு போக நல்லாதான் போனாரு, ஆனா திரும்பி வரும்போது ஒரு மாதிரி பண்றாரு அப்படி வீட்டப்பா சொல்லணும், பையன் சொல்லணும், ஓவரா போயிருச்சு, அல்லேலூயா, கொஞ்சம் அப்பவே நினைச்சேன் ரொம்ப ஓடுச்சு, கொஞ்சம் ஓவரா போச்சு, ஏற்கனவே ஆர்வ கோளாறு, இப்ப கொஞ்சம் ஓவரா போயிருச்சு, நல்லா கவனிங்க, இத கத்தருக்கு மாத்திரம் சொல்லுங்க, நீயா எந்திரிச்சு ஓடிடாத, விசுவாசம் தேவை, தைரியம் தேவை, ஞானம் தேவை, ஞானமா நடந்துக்கணும். அப்படி ஞானமா நடக்கும் பொழுது கத்தர் சொல்லுகிறான், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், எந்தெந்த பள்ளத்தாக்கோடு நீங்கள் வந்தீர்களோ அது தேவன் தன்னுடைய ஆசீர்வாதமான தண்ணீரினால் நிரப்பத்தக்குதான், நீ தேவனுடைய இருதயத்தை தொட்டாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உம்மை போல தேவன் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் இல்லை, கண்ணில் வாழும் இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் ஆத்தீரே, மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் ஆத்தீரே. சொல்லுங்க சபை, உம்மை போல தெய்வம் இல்லை,
இல்லை நானும் இல்லை உம்மை போல தெய்வம் இல்லை படிக்கிற பிள்ளைக்கு கை வைத்துக்க படிக்கிற பிள்ளை கை நல்லா கை வைத்துக்க ஆமா நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில நீ வச்சிருக்கியா டார்கெட் ஏதாவது இருக்கா உங்க வாழ்க்கையில தலைக்கல குடிக்கிற பாத்தீங்களா டார்கெட் இருக்கா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னா படிச்சு முடிச்சோட கல்யாணம் பண்ணும் அது தவிர டார்கெட்டே வாழ்க்கையில் கிடையாது என்ன பாக்குற பார்வை பாரு அது தவிர டார்கெட்டே கிடையாது நீ ஏதாவது டார்கெட் வச்சிருக்கியா என்ன படிச்சிருக்க நீ இப்போ 12th படிக்கிற என்ன டார்கெட் உனக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை எங்க அப்பாட்ட தான் இருக்குன்றியோ எங்க அப்பாட்ட அப்பப்ப பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் டார்கெட் இல்லையா உனக்கு உனக்கு இருக்கு என்ன சொல்லு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும் கம்பெனி வைக்கணும் எஸ் குட் நல்ல கவனி அப்படி இப்ப இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டி படிக்க வேண்டியது அறிய வேண்டி இருக்குதோ அதெல்லாம் நீ படிச்சுட்டே வரணும் அப்ப அப்பா கூட கேட்பாங்க அறிவு இருக்கடா உனக்கு ஏடா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் போய் ஏதோ போய் வேலை செஞ்சு பிழைக்கிற வழியை பாடுறா அப்படின்னு அப்பா கூட சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க உங்க அப்பா சொல்லலாம் ஆனா அதுக்கு நீ ஆயத்தமாயிட்டே வரணும் நீ அதுக்கு ரெடி ஆயிட்டே வரணும் சூழ்நிலைகள் தலைகளா மாறணும் சூழ்நிலை பார்க்க பார்க்காத நீ கத்திர மாத்திரம் பாரு உன்னுடைய எண்ணங்களை கத்த நிறைவேற்று வல்லமை பெறத்தக்கதாய் அதை ஜனங்களுக்கு காட்டத்தக்கதாய் இயேசு ஜீவனோடு இருக்கிறார் சொல்லி பார்க்கிறவர்கள் அறிக்கை செய்ய வாழ்க்கை மாறணும் உலகத்தில் பார்க்க முடியாது இப்ப நீங்க பாக்குறீங்க மை ப்ராப்ளம் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பேச தெரியாதுதான் பாஸ்டர் இதெல்லாம் ஏன் போய் சொல்றீங்க பாஸ்டர் எதை சொல்லி நம்பி இருக்கிறீங்க ஒரு காலத்துல இது வரைக்கும் முடிவு அப்படி நம்புவீங்களா நீங்க அதையும் நம்ப மாட்டீங்க இதையும் நம்ப மாட்டீங்க என் பிரச்சனையே பேச தெரியாது என் பிரச்சனையே பேச தெரியாது அதுக்காக தான் கவலைப்பட்ட அதுக்காக தான் அழுத ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறேன் கடைசியில ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்த நீ யார்ட்டுமே பேசுறது இல்ல என் வியாபாரத்துக்கு கவனிப்பேன் வேற யார்ட்டி பேசவே மாட்டேன் மௌனசாமியார மாறிட்டேன் வீட்டுல எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க சொந்தக்காரங்களா கிண்டல் பண்ணாங்க யார்ட்டையுமே பேச மாட்டேன் ஆனா என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறின பிறகு ஒன்னே ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சேன் தயவுசெய்து கவனிங்க ஒன்னே ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சேன் யார் யாரெல்லாம் பார்க்கணும் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் இயேசு ரொம்ப நல்லவர் தெரிஞ்சுக்கோங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழைய ஆட்கள் வந்தானுங்கன்னா அங்க தூரத்தில் பார்த்துட்டானுங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கே போயிடுவானுங்க ஆனா முன்னால மாட்டிட்டான்னு வைங்களேன் கையை பிடிச்சிருவேன் அப்படி ஓரமா கூட்டிட்டு போய் ஒரு கால் மன்னாரம் வச்சு போட்டு அவனை நூடுல்ஸ் ஆக்கி கொத்து பரோட்டா வாக்கி கொத்து இடியாப்பம் ஆக்கி டேய் விட்டுறா கால்ல வேணா விடுறா உண்மையாலுமே இயேசு நல்லா விடுறா என்னை விட்டுறா இது மாத்திரம்தான் எனக்கு தெரியும்
வேற யார்ட்டி பேசவே மாட்டேன். கவனமா கவனிங்க, எண்ணினேன், அதை சொன்னேன், செயல்படுத்த ஆரம்பிச்சேன். என் ஆண்டவர் எது இல்லை என்று வேதனைப்படுத்தோம். அதை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் உனக்கு அதை செய்ய போகிறார், கர்த்தர் உனக்கு அதை செய்ய போகிறார், இயேசு உனக்கு அதை செய்ய போகிறார், இயேசு உனக்கு அதை செய்ய போகிறார். வீட்டுல வேதனையோடு வெட்கத்தோடு நிந்தியோடு நீ வந்திருக்கிறியா? படிச்சுட்டேன், செயல்படுத்த ஆரம்பி. கர்த்தருடைய அநேகருக்கு சோறு போடுகிறவனை, சோறு போடுகிறவனை என் தேவனுடைய மாற்ற போறாரு. பிரசங்கத்தை கேட்டு கேட்டு போய் என்ன பண்ண போறீங்க? உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க, கர்த்தருடைய மாற்ற போறாரு. ஆண்டவர் பாதத்தில் விழுங்க. அவருக்கு பிரதர் குமார் சொல்லி ஒருத்தர் இருந்தார், இப்ப சென்னையில் இருக்கிறார். அவர் தான் இந்த இடத்த காட்டினார். நீ திரும்பி பார்க்காதீங்க, கழுத்து வலிக்கும். அவரு சென்னைக்கு போயிட்டார். அவர் இந்த இடத்த காட்டினாரு. நானும் பிரதர் பாலசிங் எல்லாம் இங்க வந்தோம். சரி, அப்ப நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வந்து காட்டணும் சொல்லி கூட்டிட்டு காட்டினேன். அப்பெல்லாம் அவங்களை என்னை உயிர்ப்பிக்கத்தக்கதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. பாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நாங்களே வரமாட்டோம் பாஸ்டர். அப்ப வெறும் 70 சென்ட் தான் அது, இப்படி எல்லாம் போட முடியாது, நாங்களே வரமாட்டோம். மனம் உடைஞ்சு போனேன். ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்றாங்களே மூப்பர்கள், அவங்க மேல எனக்கு கசப்பு இல்ல. அவங்க சொல்றது உண்மையை எடுத்துக்கிட்டேன், அவங்க சொல்றது உண்மை. அப்ப ஜன நடமாட்டமே இங்க இருக்காது, ஒருத்தர் இந்த பக்கம் நடக்க மாட்டாங்க. அப்படி திரும்பி பார்த்து அப்படி திரும்பி அப்படியே சுத்தி பார்த்து எல்லாரும் உறங்கி கொண்டிருப்பார்கள், ஒருத்தரும் இங்க நடக்க மாட்டாங்க. இது ஒரு கோழி பண்ணையா இருந்தது. ஆண்டவர் நான் என்ன செய்யறது? வீட்டில் போய் படுத்தேன். ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காமிச்சாரு. அது தரிசனம் இல்ல, ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல ஒரு கடலுக்கு முன்னால் நான் நிக்கிறேன், பெரிய கடல் அது. இப்படி திரும்பி பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே வனாந்திரம், மணல், பசுமையே இல்ல, வெறும் வனாந்திரம். அந்த கடலுக்கு முன்ன நிக்கிற திடீர்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து ஆட்டு மந்தைகள் மேல வருது, அழகா மந்தைகள் வருது. ஒண்ணுமே புரியல, என்னடா கடலுக்குள்ள இருந்து மீன் வரும், என்ன வருது அப்படி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னால ஒரு சத்தம் கேக்குது. கொச்ச கொச்ச ஜனக பேசுற சத்தம் இருக்கும்ல, ஜனக பேசுற கச்ச 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 பேசுற சத்தம். என்னடா நீ இதை பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தேன், கூட்டமா ஜனங்க வராங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச மோகங்க சிலது இருக்குது. நம்ம விசுவாசிய சில முகங்கள் அவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கான், சில முகங்கள் அங்க இருக்குது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டது விசுவாசிய, ஆனா கூட வர கூட்டம் யாரு எனக்கு தெரியலையே. ஆண்டவர் பாத்துக்க, என்ன ஆண்டவர் இங்க முன்னால பார்த்தா கடலுக்குள்ள இருந்து மந்த வருது, பின்னால பார்த்தா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ வடாந்திரத்துக்கு போனாலும் அங்கு நான் ஆட்களை அனுப்புவேன். வர ஊழியக்காரலாம் சொல்றாங்க, அப்படியே நாங்க கொண்டு போயிட்டு அந்த ஊருக்கு கொண்டு போட்டுமா? இது அப்படி அல்ல. எளிமையாக ஒரு தென்னை ஓலையை வச்சு ஒரு கூரை ஆரம்பித்து இதுல வந்து கொண்டது விசுவாசி, பாதி பேர் போய் கொஞ்ச பேர் வந்து என் தேவனாய் கர்த்தர் வனாந்தரத்தை இன்று பார்க்கிற வயல்வெளியா இன்னும் மாற்றுவார். இதை பார்த்து 1000 மடங்காய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் ஒரு சபையில ஒரு ஊழியரோடு கூட என்ன ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த அபிஷேகத்தை தான் அந்த ஜனங்கள் மேல கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் பெருகுவீர்கள், உங்கள் வனாந்திர வயல்வெளியாய் மாறும், உங்கள் குறைவு நிறைவாய் மாறும்,
உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் பலவீனம் பலமாய் மாறும், உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இயேசு மாற்றுவார், இயேசு மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் கவனமா கவனிச்சீங்க? இப்ப சொல்லுங்க, உங்க வாயத்தர சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? கண்ணீரோடு சத்தமா சொன்னானா, எது உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காம இருக்கு? மனுஷரை பார்த்த, டாக்டரை பார்த்த, ஃபைனான்சியரை பார்த்த, சொந்தக்காரர் பார்த்த, மாமாவை பார்த்த, அத்தையை பார்த்த, தாத்தாவை பார்த்த, ஒண்ணுமே நடக்கல. இப்ப இயேசுடைய பாதத்துல வந்திருக்கிற அவன் சும்மா இருக்காத, சத்தமா கண்ணீரோடு சொல்லு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். சொல்லிட்டே இருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன், நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, மாற்றுக மாத்துக மாத்துக வாய் தருந்து, வாய் தருந்து, வாய் தருந்து, வாயில தருந்து. வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, உன்னை தொடுகிற வல்லமை, இயேசுடைய வல்லமை, இயேசுடைய வல்லமை, இயேசுடைய வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செயல்படுத்தினார். நீங்க எண்ணி வந்தீங்க, வாய் திறந்து சொல்லியிருக்கிறீங்க, செயல்படுத்துங்க. காரியம் மாறுதலாய் முடிவது போல இருக்கும், ஆனால் அதை தேவன் மாறுதலாய் முடிய செய்வார். வார்த்தையால் சொன்னதை, வார்த்தையினால் சொன்னதை கிரியினால் நிறைவேற்றினார் என ஜபராஜ் பாட்டு. உங்களுடைய கரத்தினால் வார்த்தை, வார்த்தையினால் நான் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவேன். நன்றி, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நன்றி, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உள்ளவரை உம்மை போற்ற வந்தோம். நன்றி, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உயிர் உள்ளவரை உம்மை போற்ற வந்தோம். நன்றி, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உயிர் உள்ளவரை உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம்ட்டே போங்க. ஆண்டவரே, முழு விசுவாசத்தோட தான் நான் வந்திருக்கிறேன், ஆனா உள்ளத்தின் ஆழத்தின் ஓரத்தில் பிசாசு சொல்லுகிற அந்த பொய் உனக்கு நடக்காதே. ஆனா நீங்க சொல்லுங்க, எனக்கு தான் நடக்கும். அமேன், ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப உண்மைதான், நீ கேட்டதெல்லாம் உண்மைதான்.
அவர் சொன்னது உண்மைதான், ஆண்டவரும் உண்மைதான், ஆண்டவருடைய வல்லமை உண்மைதான். ஆனா உனக்கு நடக்காது, அந்த அளவுக்குலாம் உனக்கு விசுவாசம் இல்லை. நீங்க சொல்லுங்க, என் அவிசுவாசத்தை இயேசு நீக்க வந்தவராய். அல்லேலூயா. பெட்ரோல் ஆயத்தமா இருக்கீங்களா? முழங்கால் போடுங்க பாப்பா, எல்லாரும் எல்லாம் முழங்கால் போடுங்க. ஒரு ஜபம் பண்ணிட்டு நம்ம முடிக்கல, ஒரு ஜபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் விசுவாச சோதனை வரும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. மனுஷர் விசுவாசத்தை அணைக்கும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. பிசாசு பொய் சொல்லும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. அதில் யாரும் அங்கே நடக்காதீங்க. தயவுசெய்து நடக்காது. சிறு பிள்ளைகளை கூட நடக்க விடாதீங்க. நான் பெற்றுக்கொள்கிற நேரத்தில் எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்கிற நேரம் தான் மிக முக்கியமான. நீங்க நினைக்கிறீங்க ஜபம் பண்ற நேரம் எழுப்பி போற நேரம் இல்ல, கேட்டதை பெற்றுக்கொள்கிற நேரம் ஜபம் பண்ற நேரம். இவ்வளோ நேரம் கேட்டதை நீங்க பெற்றுக்கொள்கிற நேரம் என்ன என்ன நேரம்? ஜெபிக்க நேரம். ஆகவே அந்த நேரத்தில் அங்கங்க நடக்காதீங்க. அப்படி அப்படியே முழங்கால் போடுங்க, அப்படி அப்படியே முழங்கால் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தம்பி நீ உட்கார்ப்பா, நீ எங்க நின்று ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு, எல்லாம் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. வாயில திறந்து ஒரே நிமிஷம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். நல்லா சொல்லுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கட்டும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கட்டும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி. ஐயோ சொல்லுங்களா, வாயில தர சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஐயோ அவன் கண்ணீரோடு கத்தினானா என் பிள்ளைக்கு எப்படியாவது சோக வேண்டும். நான் கத்தினாலும் பரவாயில்ல, நான் கண்ணீர் விட்டாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சுகமாகணும். நீங்க சொல்லுங்க, வியாபாரம் சரியாகணும், என் பிள்ளை வாழ்க்கை சீராகணும், என்னுடைய வேதனை மாறணும், என்னுடைய சாபம் மாறணும், என் துக்கம் மாறணும், ஐயோ என் வீழ்ச்சி மாறணும். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையே தகப்பனே. பிசாசு பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி என்னை இன்னால் வரை தட்டி வச்சுட்டு ஆண்டவரே, உனக்கு நடக்காது, உன்னால முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உயர்வாங்க, ஆனா உன்னால் முடியாது என்று சொல்லி பொய்ய சொல்லி வச்சு சொல்லி என்னை தட்டி வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு நான் எழும்புறேன், தூசியை உதறி விட்டு எழும்புகிறேன். என்னால் முடியும், என்னால் கூடு. கர்த்தர் சொன்னார் அல்லவா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் சொன்னார்ல. நான் விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்ய, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்ய, அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்ய, அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்ய. ஹல்லேலூயா. என்னால் கூடுமானவர், என்னால் கூடும், என்னால் கூடும், என்னால் கூடுமானவர். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம். உமை போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உமை போற்றே வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உமை போற்ற வந்தோம். நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உள்ள வரை உமை போற்ற வந்தோம். நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உயிர் உள்ள வரை உமை போற்ற வந்தோம். நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உயிர் உள்ள வரை உமை போற்ற வந்தோம். நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உயிர் உள்ள வரை உமை போற்ற வந்தோம். நன்றி நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உயிர் உள்ள வரை உமை போற்ற வந்தோம். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தாலே எங்கள் அவிசுவாசத்தை, அவிசுவாசத்தை உண்டாக்குற பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசுவி நாமத்தாலே முற்றிலுமாய் முழுவதுமாய் நிர்மூலமாக்குகிறோம். என் தேவன் சொன்னீர் அல்லவா, நீருடைய வாய் திறந்து சொன்னீரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. தெய்வமே, தருத்தரத்தை மாற்ற கூடும், எல்லா பொல்லாத பிசாசின் கட்டுகளை உடைக்க கூடும், விழுந்து போனதை மீண்டுமாய் எழுப்பி நிற்க வைக்க கூடும், அனைவரை குறைவை நிறைவாக்க கூடும், அனைவரை பலவீனத்தை மாற்ற கூடும், வியாதியை மாற்ற கூடும்,
சாபத்தை மாற்றக்கூடும், அன்றுவரை பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறக்கூடும். இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுது கூடட்டும், இப்பொழுது கூடட்டும். பிள்ளைய வாழ்க்கையில அன்றுவரை ஞானத்தை கூட்டி தருவீராக, பிள்ளைய வாழ்க்கையில ஜெயத்தை கூட்டி தருவீராக, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டிடுவீராக. இயேசுவின் நாமத்தாலே கூடாதது நடக்கட்டும், நடக்காது இதுவரை நடக்காதது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதை சுதந்திரிக்கிறோம். சபையா சொல்லுங்க ஆமென். தேவுடைய கால் கால்களை பிடித்துக் கொண்டது போல கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வல்லமை என் மேல் கடந்து வந்து, உம்மிடத்தில் வல்லமை என் வீட்டிற்கு கடந்து வந்து, உம்மிடத்து வல்லமைய வியாபாரத்துக்கு கடந்து வந்து, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் வரை நான் உம்மை விட போவதே இல்லை. ஆண்டவரே, உம்மை விட போவதே இல்லை, உம்மை விட போவதே இல்லை. பாவத்தோடு வாழக்கூடாது, சந்தேகத்தோடு வாழக்கூடாது. ஒரு முழுமையான விசுவாசத்தை நான் பெற்றுக் கொள்வேன், நான் சுதந்தரிக்கிறேன், என் வாழ்க்கை மாறுகிறது, மனாந்திரம் மாறுகிறது, பசுமையாய் மாறுகிறது, பசுமையாய் மாறுகிறது, தண்ணீர் இனிமையாய் மாறுகிறது, தண்ணீர் இனிமையாய் மாறுகிறது, வனாந்தரத்திலே வழிகள் உண்டாகிறது, அவாந்தர வழியில் ஆறுகள் உண்டாகிறது, வெட்டாந்தரையில் தண்ணீர் தடாகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் போய் சொல்ல போறீங்க மத்தவங்க கிட்ட? நீங்க சொல்ல சொல்லதான் உங்க விசுவாசம் உறுதியாகிக் கொண்டே வரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இயேசு உன்னுடைய வேதனை மாற்றுவார், இயேசு துக்கத்தை மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கத்தர் உன்னை ஒரு மலடான ஆடாய் அல்ல, கத்தர் மலடான ஆடாய் அல்ல, இரட்டை குட்டிகளோடு கூட, இரட்டை. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உங்களுக்காக ஒரு பெரிய திருவிழா ஆயத்தமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்பவே விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே வெறுமையாய் அல்ல, வெறு கையாய் அல்ல, வெறு கையா, என் ஆண்டவருக்காக நான் ஆத்துமாக்களோடு நிற்கத்தக்கதாய். இந்த 18ஆம் தேதிக்குள்ள, டிசம்பர் 18க்குள்ள என் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து, என் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அற்புதத்தை செய்து, என் குடும்பத்தை ரட்சிக்கப்படாதவர்களோடு நான் வந்து நிற்கத்தக்கதாய், ஆண்டவர் அவர்கள் நீதி நிறைவேற்றத்தக்கதாய். பரிசுத்தரே, ஜபத்தை கேட்டபடியாலும் ரெண்டு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய ஆண்டவராகிய